இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்திக்கு தொட்டுக்க சன்னா மசாலா எங்க வீட்டில் செய்ய போறாங்க. அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பட்டலை, சோம்பு, அன்னாசிப்பூ, கிராம்பு எல்லாம் எடுத்துக்கணும். அடுத்து வந்து அரைச்சி ஊற்றிக்க தேங்காய் பொட்டுக்களை சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். தாளிக்க நல்லெண்ணெய், வேக வச்ச கொண்டைக்கடலை, பெரிய வெங்காயம் ரெண்டு, தக்காளி ஒரு தக்காளி, பத்து புல் பூண்டு, பச்சை மிளகாய் மூணு. அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உதிச்சு கையாலேயே நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, அடுத்து வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். கடாய் சூடாயிருச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, பட்டையில் சோம்பெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சுக்கிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருங்க, பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு. வெங்காயம் நல்லா செவந்துருச்சு, இப்போ பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்குற அளவுக்கு ரொம்ப கிண்டிடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை சுவாட போகிற அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். அடுத்து நல்லா பச்சை வாசனை தேய்ச்சி அதுக்கப்புறம் எடுத்து வச்சு கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். அடுத்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுருவோம். தேங்காய் போட்டு நம்ம சேர்த்ததுக்கு ஒரு கொதி வந்ததே ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா வேக வச்சுட்டோம் கொண்டை கொடலையே, அதனால எல்லாமே இருந்திருக்கும். உருளைக்கிழங்கும் சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் போதும். சூடான சுவையான சன்னா மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.